நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காதென்பார் நடந்து விடும். கிடைக்கும் என்பார் கிடைக்காதே, கிடைக்காதென்பார் கிடைத்து விடும். அண்ணா கிடைக்காது கிடைக்காதுன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு கிடைச்சிருச்சு, நான் கல்யாணம் பண்ணிக்க போறோம். உனக்கு யாரு மாப்பிள்ள, உனக்கு யாரு பொண்ணு, நீங்க ரெண்டு பேரும் தான் கல்யாணம். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க பெரியண்ணா. மனசார வாழ்த்துங்க. காதலிங்க தப்பில்ல, காதலிச்சவனை விட்டு ஏதாவது ஒரு கழுதி கல்யாணம் பண்ணிக்கங்க, அதுவும் தப்பில்ல. ஆனா காதலிச்சவனை மட்டும் அண்ணான்னு கூப்பிடாதீங்க, பர்டிகுலரா பெரியண்ணான்னு கூப்பிடாதீங்க, அது காதல் தோல்வியை விட ரொம்ப அவமானமா இருக்கு. யாரது சாமி? சாமி என்ன சாமி? பசி காது அடைக்குதுமா. பசியா? வர்ற வழியில ஒரு இடத்துல கேட்டேன், ராசு படையாச்சி வீட்டுக்கு போ, எத்தனை மணி ஆனாலும் நல்ல சாப்பாடு கிடைக்கும்னு சொன்னாங்க. வந்து பார்த்தேன், கதவு சாத்தி இருந்து தூங்குறவங்களை ஏன் தொந்தரவு பண்ணு, அப்படியே சாஞ்சிட்டேன், பசி மயக்கம். யார் வீட்டுல வந்து என்ன வார்த்தை சொல்றீங்க? எந்திரிச்சு வாங்க சாமி, சாப்பிடுங்க சாமி. என்ன சாமி சாப்பிடாம விருந்தண்ணிய குடிக்கிறீங்க? ஒரே தாகமா இருக்குமா? நீங்க சாப்பிடுங்க, நான் தண்ணி மண்டிட்டு வரேன். என்ன சாமி இன்னமா சாப்பிடல? சாப்பிடுறேன். சாப்பிடுங்க. ஏன் சாமி? ஒண்ணும் இல்ல, வரும்போது பக்கத்தெருவுல ஒருத்தன் ஒண்ணு சொன்னான், அது ஞாபகம் வந்துச்சு, நான் அதை நம்பல. என்ன சாமி, யார் என்ன சொன்னாங்க? ராசு படையாச்சி வீட்டுல சாப்பிட போறீங்களே, அந்த வீட்டு சாப்பாடுல விஷம் இருக்குன்னு சொன்னாங்க, நான் ஒன்னு நம்பல. இங்க வந்து பார்த்தா தானே உங்க அரும பெருமை எல்லாம் அவனுக்கு தெரியும். நீ ஏன் தாய் வசனப்படுற? நான் சாப்பிடுறேன். இருங்க சாமி, இது வரைக்கும் இங்க யாரும் அரை மனசோட சாப்பிட்டதில்லை. என்னம்மா என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல, எனக்கு என்னமா ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நான் அப்பவே சொன்னேன், ராசு படையாச்சி வீட்டு சாப்பாட்டுல விஷம் இருக்கும், நீ அடம்புடி சாப்பிட்ட அனுபவி. செத்துக்கிட்டு இருக்க, என்ன கொல்ல பாக்குறியா? ஆஹ்!
இங்க யாருமே இல்லையா? இன்னைக்கு பாத்து எங்கடா போனீங்க? ஐயோ ராசி, ராசி உன்னை பார்க்காமே போறேன்டா. ராசி மாப்ள, ஊர் ஜனங்கள்லாம் வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்ம அம்மாவே கொண்டிருக்கான். இதுக்கு மேலயமா நீங்க பொறுமையா இருக்கணும். ரெண்டு ஒண்ணு பாத்தணும். இதுக்கு மேலயமா நீ விட்டு வைக்க கூடாது. உங்களை இப்படி பாத்துக்கிட்டு எங்களால எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? அந்த பாறையில போறவன், சாம்பலா போறவன் இதே மாதிரி தப்பு பண்ணிக்கிட்டே வர்றான், அவனை சும்மாவே விட கூடாது. இப்ப ஓச்சு ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கயா, கொஞ்ச நஞ்ச இருக்க ஊரையும் அடையாளம் தெரியாம பண்ணிட்டு வந்துடுறோம். போங்க, எல்லாரும் போங்க. போய் ஒட்டு மொத்தமா எல்லாரையும் வெட்டி சாத்திட்டு வாங்க. ஒரு காக்கா குருவி கூட அங்க உசோட இருக்க கூடாது. அதே கையோட இங்க வந்து என்னை வெட்டி போட்டுருங்க. மாப்ளே, பின்ன எழுந்தங்க. எங்க அம்மா சத்துருச்சுதான், யாரு இல்லனா? வேணும் சத்துட்டா, யாரு இல்லனா? இவ்வளவு நடந்தும் பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுமையா இருக்கிறானா? ஏன் ஏன் தாயை நான் பறி கொடுத்த மாதிரி இனி யாரும் உங்க அம்மாவே அப்பாவே புள்ளைய பொண்டாட்டிய புருஷன் எனக்காக எதையும் இழைக்க கூடாது. போறோம், போனதெல்லாம் என்னோட போட்டோம். போங்க, போங்க. நீ கொல்லாம விட்டுட்டு வந்த அவன் அம்மாவை நான் கொல்றேன்னு சொன்னேன். நானும் கொல்லல. ராசு படையாச்சிக்கு நம்மள தவிர வேற எவனும் எதிரி இருக்கான்? குழப்பமா இருக்குமே, நாங்க யாருன்னு? மாதவராயன், காளிங்கராயன் நம்ம பார்ட்னர். இன்னும் குழப்பமா இருக்குமே, ராசு படையாச்சி அம்மாவை யாரு கொன்னதுன்னு? யாரு? நாங்களே தான். பார்ட்னர் ஆசைப்பட்டாரு, நான் தான் முடிச்சு வச்சேன். என்ன, மூளைய கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ண வேண்டியதா போச்சு. இன்னும் ரொம்ப ரொம்ப குழப்பமா இருக்குமே, இவங்க ஏண்டா அந்த கழிவை காலி பண்ணானுங்கன்னு? அதே சாராயத்தை பெருசா காய்ச்சி ஜகஜோதியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆசை போடையாச்சு அவனை என்னைக்கு சாய்க்கிறனோ அன்னைக்கு தான்டா இந்த மண்டலம் வந்துடுச்சு. அதுக்கு இப்ப நேரம் வந்துருச்சு. நாளைக்கு ஆயங்குடியில பள்ளி வாசல் திறக்கிறாங்களாம். வராண்டா, அங்க வராண்டா, நம்ம ராசி போறையாச்சு அங்க வரான். அங்கேயே அவன் கதையை நான் முடிக்க போறேன்டா. இல்ல இல்ல, அவன் என் கையில சாகணும். வேற எவனையும் அவனை கொல்ல விட மாட்டேன். மீறி எவன் வந்தாலும்
அவனையும் துண்டு துண்டா வெட்டி எரிஞ்சிருவேன். அவனை வேற எவனுக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்டா. அது சரி அது சரி. அவனை நீ கொன்னா என்ன, நான் கொன்னா என்ன, ஆக மொத்தத்தை அவன் துடி துடிச்சு சாவணும். அத நாங்க வேடிக்கை பார்க்கணும். நாசுபடையாச்சி கொல்றது எப்ப எப்பன்னு துடிச்சிட்டு கிளப்பிடா. ஜெயந்தி, உன் புருஷனுக்கு ஆபத்து. என்ன? எல்லாரும் அவரை கொல்றதுக்கு புறப்பட்டாங்க. என்னால எதுவுமே செய்ய முடியல. நாளைக்கு காலையில ஆயங்குடி பள்ளிவாசி தெருப்புலாக அவர் வர்றாரு. நீ என்ன செய்ய ஏது செய்யவே தெரியாது. அவர் வரவிடாம செய்யறது உன் பொறுப்பு. வண்டி விட்டு நீங்க பாட்டு போயிட்டு இருக்கீங்க. ஓஹோ, நீ எங்க பாட்டர்? எனக்கு ஏற்கனவே உன்னால அந்த குடும்பம் சீரழிஞ்சு கிடக்குது. மறுபடியும் அதுதான் சொல்லி ஊர் கலவரத்தை உண்டு பண்ணாத. பார், நீ என்ன சொன்னாலும் நாங்க நம்ப தயாரா இல்ல. ஐயோ, நான் சொல்றது நம்புங்க. அவர் கொல்றதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இந்நேரம் அவங்க எல்லாம் பள்ளி வாசலுக்கு வந்திருப்பாங்க. இந்த நாளுக்காக தான் நான் இத்தனை நாளா காத்துக்கணும். அவன் எந்த பக்கமும் தப்பிக்க கூடாது. நீ மட்டும் தனியா வர்ற? நீ வேற மாப்பிள, சரியான தொட நெடுங்கி பசங்க. இந்தாப்பா வண்டி வேணா நீயே வச்சுக்கன்னு சொல்லிட்டு ஆளை விட்டா போதுன்னு வயல்ல குறுக்க விழுந்து ஓடிக்காடுங்க மாப்பிள. அவ்வளவு சவடாலா பேசினானுங்க மாப்பிள. தொழுக முடிஞ்சு எப்படி வெளியே வரதானே போறான் மாவன. வரட்டும், இனி நான் வந்துட்டேன் மாப்பிள. நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் கொல்லக்கூடாது விட்டுட்டு வந்த ராசு படையாச்சி அம்மாவை நீங்க கொல்லிட்டீங்களே. நானு என்னையும் பாட்டு இந்த கீதிக்கு ஆக்கிட்டாயா இவ? சத்தம் போடாத, சத்தம் போடாத.
சாவட்டுன்னு சாப்பாட்டுல வசித்து வச்சது இந்த பாவிதாயா. ஆனா நம்ம அம்மாவை கொண்டது நாங்க யாரும் இல்லையா. சாரா எங்க அச்சனத்துக்காக தண்டனை கொடுத்தீங்களே மாதவராய, அந்த பாவிகதாயா கொண்டாங்க. ஆனா அவனுங்களை நான் அடிச்சு போட்டு வந்துட்டேன் ஐயா, அதுக்காகத்தான் மாப்பிள்ள என்ன. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ். எங்க எல்லாருடைய உயிரே போனாலும் சரி, ஒருத்தர் உங்களை தொட கூட விட மாட்டோம். இல்ல ஆமையா, நீங்க போகாதீங்க, போனா உங்களை கொன்னுடுவானுங்க. முதல்ல இவர் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு அவன் உங்களை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கான். வேணாம் தம்பி, விலகுங்க விலகுங்க. நில்லு, இது புனிதமான இடம், இங்க யாரும் வராத. நான் கீழே வரேன், என்ன வெற்றியா வெட்டி குத்திரியா குத்து. நீங்க என் மேல அன்பு வச்சிருக்கிறது உண்மைன்னா கீழே எனக்கு என்ன நடந்தாலும் சரி, இந்த சட்டையை தாண்டி யாரும் வரக்கூடாது. தம்பி வரவே கூடாது. நான் ஏன் தெரியுமா இவ்வளவு பேரை கூட்டி வந்திருக்கேன்? இவங்க எல்லாம் உனக்கு சப்போர்ட்டா இருப்பாங்கன்னு தான். இவங்க சப்போர்ட் எல்லாம் வேணா, நீயே ஒண்டியா வர்றப்ப நான் மட்டும் என்ன சப்பையா இருவரேன். நம்ம ரெண்டு பேர்ல யார் ஜெயிக்கிறோமோ அவங்க கையில இந்த கத்தி இருக்கணும். தோக்கிறவன் இங்கே சாவணும். வா. இங்க யாரு ஜெயிக்கிறது யாரு தோக்குறதுங்கிறது முக்கியம் இல்ல, நான் தோத்தவனாவே இருந்துட்டு போறேன். இப்ப வாச்சு நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. திரும்பி போக மாட்டேன். என்ன கொல்ல, நீ சாவக்கூடாது. நான் உன்னை அடிச்சது உன்னை தோக்கடிக்கிறதுக்கோ சாவடிக்கிறதுக்கோ இல்லை. இங்க யாரு ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தக்கூடாதுன்னுதான். நீ கெட்டவன் இல்லை நல்லவன். நீ இந்த நிலைமைக்கு ஆளானது யாரால தெரியுமா? இவங்களால. சந்தையில பாம்பு கடிக்க வந்தப்ப நான் காப்பாத்தினத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அழுதாலே அது இவ தப்பு. அங்க வந்த நீ என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு விசாரிக்காம என்னை கட்டி வச்சு அடிச்சே அது உன் தப்பு. அங்க நடந்ததை யாருக்கிட்டமே சொல்லக்கூடாதுன்னு நான் சத்தியம் வாங்கினதுக்கு அப்புறமும் அதை போய் சொன்னானே என் டிரைவர் வேலு, அது அவனோட தப்பு. அவன் பேச்சை கட்டிக்கிட்டு அங்க என்ன நடந்தது ஏது நடந்தது ஒரு வார்த்தை கூட கேட்காம எனக்கே தெரியாம ஊரே வந்திருச்சாங்களே அது இவங்க தப்பு. இவன் தப்பு பண்ணிருக்கான், நீ தப்பு பண்ணிருக்க, அவன் தப்பு பண்ணிருக்க, எல்லாரும் தப்பு பண்ணிருக்காங்க. நான் என்ன தப்பு பண்ண, ஆனா நானும் தப்பு பண்ணிருக்கேன். உங்களை எல்லாரையும் விட பெரிய தப்பு பண்ணிருக்க. கடைசி வரைக்கும் இந்த ஜனங்களுக்காகவே வாழணும் நினைச்சேன் பாரு, அதான் நான் பண்ண பெரிய தப்பு. இது தப்புனா குத்து, மாத்திரம் தீர வரைக்கும் குத்து குத்து. சந்தேகப்பட்டு நான் அனுப்பல. பரம்பரை பரம்பரை எரிஞ்சுக்கிட்டு இருக்க நம்ம வீட்டடுப்பு அமைஞ்சிடக்கூடாது. உன்னை நான் காப்பாத்தணும், அதனால தான் அனுப்பினேன்.
பாண்டிய அவசரப்பட்டதால மதுரை எரிஞ்சது, ராவண அவசரப்பட்டதால இலங்கை எரிஞ்சது, நீ அவசரப்பட்டதால தான் ஊரே எரிஞ்சது. நீ ஆச்சு பொறுமையாரு.